கட்டு சோசல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ரைஸ் தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதை நம்ம ஃபர்ஸ்ட் நெய் ஊற்றிக்கலாம், கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காஞ்சிருச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒவ்வொன்றும் சேர்த்துப்போம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற வெள்ளைக்கூட போட்டுக்கலாம், பச்சை மிளகாயும் வெங்காயம் போட்டுக்கலாங்க. இது காரத்துக்கு மொத்தமே நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்க்குறோம். ஸோ வந்து நீங்கள் பச்சை மிளகாய் இதுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் 2.5 வீசம் படி இந்த உலக்கில் நான் அரைஞ்சிருக்கேன். 1:2 இப்போ 2.5-5 உலக்க நான் தேங்காய் பால் ஊற்றுறேன். நீங்கள் ஃபுல்லாக தேங்காய் பால் ஊற்றினாலும் ஓகே, இல்லை பாதிக்கு பாதி ஊற்றினாலும் ஓகே. நான் எனக்கு ஃபுல்லாக தேங்காய் பால் 5 உலக்கம் நான் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நான் ஒரு 2.5 உலக்கு நீங்கள் தேங்காய் பால் ஊற்றினா போதும், மீதிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ கொதி வந்துடுச்சு, இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். நான் நார்மல் இன்றைக்கி நம்ம சாப்பாடு அரிசி தான் போடுறேன், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மூடி விட்டுடலாங்க, வேகட்டும். நீங்கள் எப்பயும் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நான் நல்லா விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் திறந்துருக்கேன். இங்கே பாருங்கள் நல்லா பொழு பொழுன்னு வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இது வந்து இதிலே இருந்தால் குழஞ்சி போயிடும். நம்ம வந்து இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான தேங்காய் பால் சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் நான்வெஜ் குருமாலாம் ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெஜிடேரியன்னா வெஜ் கிரேவிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எனக்கு வெஜ் கிரேவி தான் நீங்கள் வச்சு சாப்பிட போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் கிரேவி மட்டும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டி செஞ்சு காட்டுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நான் கட்டு சோசியலாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் காட்டும். அதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப், லச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ்.